ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் பசலைக்கீரை கூட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த பசலைக்கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. ஏற்கனவே பசலைக்கீரை சாம்பார், பொன்னாங்கண்ணி சாம்பார், தண்டிக்கீரை கடையல், அரைக்கீரை கடையெல்லாம் நம்ம போட்டிருக்கோங்க. அதே மாதிரி கீரை காம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கீரையோட தண்டு பகுதியை வச்சு சூப்பெலாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கணுன்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சாம்பார் மிளகாய்த்தூளை 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 1 விசில் வச்சு எடுத்து நான் இப்போ காட்டுறேன். இதை வந்து ரொம்ப கடைய வேணாங்க. நம்ம தக்காளியை மட்டும் கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டால் போதுங்க. இப்போ இது மாதிரி சின்ன சின்னதாக கீரையை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பசலைக்கீரையை. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருவடகம் சேர்த்துருக்கனால இன்றைக்கி அது சேர்க்கலை. கருவடகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை வந்து வாசனைக்காக தான் சேர்க்குறேன். அடுத்தது பெருங்காயத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்ச பசலைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ நிறையா இருக்க மாதிரி இருக்கும். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா, கிளறி விட்டோன்னா நமக்கு கீரை வந்து நல்லா லைட்டாக வெந்த மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இந்த இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு செஞ்சாலே நமக்கு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதுங்க, கீரை சூப்பராக வெந்துடும். 2 நிமிஷம் சமையல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா அருமையான பசலைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கீரை கூட்டில் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது போல் சிம்பிளான ரெசிபி, அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே கீரை கூட்டு, கீரை சாம்பார், பொன்னாங்கண்ணி சாம்பார் இது போல் செஞ்சுருக்கோங்க. இந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாம் லஞ்சுக்கு செஞ்சோன்னா யாருமே சாப்பாடு வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.